எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மில்க் கேக் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். பால் ஃபஸ்ட்டு பொங்கட்டும். இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா சைடில் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி விடுங்க. அந்த பால் ஏடலை இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து விடுங்க. பால் நல்லா குறையணும். பால் வந்து நல்லா 3/4 அளவுக்கு குறையணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விடுங்க. நல்லா 3/4 அளவுக்கு குறையட்டும். அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பக்கத்துல இருந்து கிண்டிகிட்டே இருங்க. இப்போ எப்படி நல்லா குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைம்ல வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்றேன். பாதி லெமனை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்றேன். ரொம்ப லெமன் ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப புளிப்பாயிரும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் பால் நல்லா பிரிஞ்சு வரும். வெயிட் பண்ணுங்க, உடனே தெரியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப லெமன் ஜூஸ் ஊத்திட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மறுபடியும் அந்த சைடுல இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுருங்க. அதுதான் அந்த மில்கோட டேஸ்டே, கேக்கோட டேஸ்ட். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். நல்லா எப்படி கெட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ சுகர் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 கப் சுகர் வச்சுருக்கேன். 1/2 கப் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஒரே டைமில் ஆட் பண்ணால் சுகர்லேருந்து வர தண்ணி வந்து இன்னும் அதை தண்ணி ஆக்கிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அந்த 1/2 கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் எப்படி வேணும், இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
சைடுல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த சுகர் ஆட் பண்ற டைம்ல ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. டிசால்வ் ஆகும். இப்போ வேணும்னா கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆம்சல் தான். இதில் எப்படி நல்லா கெட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சைடில் இருக்கிறதுலாம் ஸ்க்ராச் பண்ணிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே அடுப்புலேயே வச்சுருங்க. நல்லா ஒரு குக் ஆகட்டும். கீழே இறக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிட்டு ஒரு 3 to 4 hours விட்டுருங்க. அதை ஏதாவது ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. கேக் பேனில் மாற்றிட்டு 3 to 4 hours விட்டுருங்க. ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா மூடிடுங்க. நல்லா ஸ்மூக் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிடுங்க. நல்லா வெயிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள ஹீட் வெளியே போகாது. இப்போ ஒரு 3 hours கழிச்சு நான் எடுத்து பார்க்குறேன். இப்போ மேலே டச் பண்ணால் கையில் ஒட்டவே இல்லை. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் அன்மோல் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ டேஸ்ட் வந்து அப்படியே பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.